இந்தியாவில் உள்ள முன்னணி ஐடி நிறுவனங்களில் கடந்த ஓராண்டாக ஊழியர்களின் எண்ணிக்கை சரிந்திருப்பது ஆய்வில் தெரியவந்திருக்கிறது சுமார் அறுபத்தைந்தாயிரம் ஐடி ஊழியர்கள் ஒரே ஆண்டில் வேலை இழந்திருப்பது மோடி ஆட்சியின் வேலையில்லா திண்டாட்டத்தை அம்பலப்படுத்தியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன சர்வதேச அளவில் ஐடி நிறுவனங்களில் பணி நீக்க நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகின்றன இதனால் ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் எப்போது வேலை பறிபோகுமோ என்ற அச்சத்தில் இருக்கும் நிலையில் புதிதாக ஐடி துறையில் பணியில் சேருபவர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்தியாவில் வருவாய் ரீதியாக முன்னணியில் இருக்கும் நான்கு ஐடி நிறுவனங்களில் கடந்த ஓராண்டில் மட்டும் சுமார் அறுபத்து ஐந்தாயிரம் வரை ஊழியர்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இருந்ததை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் பணியாளர்கள் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று சதவீதம் சரிந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன முன்னணி நிறுவனங்களில் இன்போசிஸ் நிறுவனத்தின் ஊழியர்கள் எண்ணிக்கையில் இருபத்து நான்காயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு ஊழியர்களும் விப்ரோவில் இருபத்து ஓராயிரத்து ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஐந்து ஊழியர்களும் குறைந்துள்ளனர் டெக் மஹிந்திராவில் பத்து ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டு டிசிஎஸ்இல் பத்து ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது என ஊழியர்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளது அதே நேரத்தில் ஹெச் சி எல் நிறுவனத்தில் மட்டும் கூடுதலாக இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்து ஆறு பேர் பணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் தகவல் தொழில்நுட்பத் துறையில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அதனாலேயே பணிநீக்கம் மற்றும் ஆட்சேர்ப்பு குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக ஐடி துறையில் சேவைகளின் தேவை குறைந்துள்ளதால் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் நிதி சுமையை சமாளிப்பதற்காகவே இந்த நடவடிக்கைகளில் நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளதாக ஆன்லைன் வேலைவாய்ப்பு தளமான நாக்ரி டாட் காம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐடி துறையில் சரிவுகள் தொடர்ந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த நிலை மாறும் என்றும் தகவல் தொழில்நுட்ப துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்